வாழ்க்கைனா ஸ்மூத்தாக போகும், போகிற வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் எங்கேயாவது நம்மளுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும், மேடு பள்ளத்தான்ற மாதிரி. அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிறப்ப நம்ம வந்து கோயிலுக்கு போவோம், இல்லைனா அஸ்ட்ராலஜரை போய் பார்ப்போம். அப்போ அஸ்ட்ராலஜர் பார்க்குறப்ப அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, பரிகாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பரிகாரம் பண்ணுவோம், அங்கே சக்ஸஸ் ஆகாது. ஆனால் அவங்கள நம்ம அஸ்ட்ராலஜர்ஸை கழுவி ஊற்றுறோம். அங்கே உண்மையாக என்ன நடக்குதுன்னா, நவ கிரகங்கள் இருக்குது, அதில் சூரியன் ஆக்டிவேட் பண்ணனா ரோட்டில் வயசானவங்க போவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். சும்மா ஒரு 10 ரூபா கொடுங்க, அவங்களுக்கு அன்றைய பொழுதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அதே மாதிரி சந்திரன் ஆக்டிவேட் பண்ணுறேன்னா லேடிஸ்க்கு, ஏதாவது வயசான லேடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுபோல் புதன்ன்றப்ப சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்குது, நிஜமாவே போர் பீப்புள்னு உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். குருனா வயசானவங்க, சுக்கரன்றப்ப லேடிஸ் லேடிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதே போல் சனிங்கிறப்ப நிறைய ஊனமுற்றவங்க வருவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். செவ்வாய் அப்படிங்கிறப்ப நிறைய யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் நிஜமாவே நேர்மையாக இருப்பாங்க, அவங்களெல்லாம் நம்ம சல்யூட் அடிக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு எல்லாரையும் நம்ம கழுவி ஊற்றுறோம், அது ரொம்ப தப்பு. அதுபோல் இன்னொன்று வந்து தள்ளுவண்டியில் விற்றுட்டு போவாங்க அவங்க, இல்லை ரோடோட கடையெல்லாம் வச்சுருப்பாங்க அவங்க. அவங்ககிட்ட போய் நம்ம என்ன பண்ணுவோம், 10 ரூபா மீத்துவோம். அவங்ககிட்ட 10 ரூபா மீத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓரளவு நம்மளுக்கு ரேட் தெரியும். அந்த ரேட் தரப்ப அவங்ககிட்ட நீங்கள் வந்து பேசவே பேசாதீங்க, கம்மியாக கொடுங்க, 10 ரூபா கம்மி பண்ணிக்கோ, 20 ரூபா கம்மி பண்ணிக்கோ. அந்த 10 ரூபானால அவங்க குடும்ப சேர்க்கும்ல, அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்காக நீங்கள் கோயிலுக்கு போய் லட்சக்கணக்கில் பரிகாரமெல்லாம் தேட வேண்டாம். இத்தனை இது அழகாக ஈஸியாக நீங்கள் டே டு டே லைஃப்பில் அவங்க எவ்வளோ அழகாக ஆக்டிவேட் பண்ணலாம். அதுபோல் இப்போ நெருப்பு தத்துவம் நெருப்பு ராசியில் இருக்குது, ஒருத்தவங்க மேச ராசி அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஹோமம் வளர்க்கலாம், இல்லை விளக்கு போடலாம். அந்த மாதிரி நிலத்தத்துவம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தான தர்மம். அதுபோல் காற்று தத்துவம்னா மந்திர ஜபம் ஜபிக்கலாம், நீர் தத்துவம்னா அபிஷேகம். இதெல்லாம் இதை தாண்டி அந்த தான தர்மங்கள் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எண்ட் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ் என்னப்பா உங்களுக்கு இருக்குது, என்கிட்ட நிறைய இருக்குது, அதெல்லாம் இல்லை, நீ என்ன பண்ண கருணனுக்கே அதே தான், உணவு தானம் பண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்த அந்த மாதிரி தான். தானம் தான் முக்கியம், உங்களோட பேங்க்கில் கடைசியில் புண்ணியம் புண்ணிய கணக்கில் இதெல்லாம் சேருது. நல்லா அழகாக இது பண்ணுங்கள், இதை விட்டுட்டு பரிகாரன்ற பேரில் நிறைய தேடி போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணாதீங்க. கடைசியில் அஸ்ட்ராலஜர்ஸை கழுவி ஊற்றாதீங்க. உண்மையாக நடக்கிறது இது தான், நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும், வாழும் காலத்திலேயே நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும். அதுக்காக உங்களை ஏமாற சொல்லலை, உங்களுக்கு தெரியும் நியாயமாக படுற இடமெல்லாம் தெரியும், அங்கெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.